இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பிரான் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரான் 65க்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எறாவை போட்டுக்கலாம். இது பெரிய எறான்றதுனால ஒரு எறாவை நான் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை போட்டுக்கலாம், இந்த மசாலாக்களையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பெரி பெரி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த பெரி பெரி மசாலா போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், அப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், ஏன்னா இதெல்லாம் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனேயே கலரணும்னா அந்த மாவுலாம் அதில் ஒட்டாது.
ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு பக்கம் செவந்து வந்ததும் நம்ம ப்ரானை எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதே போலயே நம்ம எல்லா இறாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பிராணியும் நம்ம இதே போலயே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ருசியான ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கூட நம்ம பெரி பெரி மசாலாவை லைட்டாக தூவிக்கலாம். இந்த ருசியான ப்ரான் 65 நீங்களும் செய்து பார்த்து சாப்பிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.